ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அஜந்தாஸ் மெரினா ஃபெமினா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுவையான அருமையான மாலை நேர போண்டாங்க. இது சுலபமாக 10 நிமிஷத்துலேயே செய்யக்கூடியதுங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் அரிசி தோசை மாவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இட்லி தோசை பேட்டர், அது வந்து 1/4 கப்புங்க. பொடியாக அரிந்த வெங்காயம் 3 எடுத்துருக்குங்க, பெரிய வெங்காயம். அப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலை, அது வந்து பொடியாக அரிந்ததுங்க. எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இது வந்து காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணலைங்க. கிட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால வர மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் கடலை மாவு, அரிசி மாவு எல்லாத்தையும் 1/1 நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இட்லி தோசை பேட்டர் இது வந்து நல்லா புளிச்சிருக்கணுங்க. அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த புளிப்பு சுவையோடு இந்த போண்டா சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும்போது இந்த போண்டா செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். புளிப்பு இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குங்க. இந்த மாதிரி மல்லி இலை இது வந்து பொடியாக கட் பண்ணிடுங்க. வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஆட் பண்ணணும். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடுங்க, போண்டா நல்லா இருக்காது. ஸோ குறைவாக ஆட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப டைட், இது வந்து 1 பிஞ்சு ஆப்பசோடா சேர்த்துருக்கங்க. இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணி ஊற்றி நல்லா ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் மீடியமாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் போண்டா சாஃப்டாக நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க பாருங்கள். நான் குறைவாக தான் சேர்த்துறேன். இந்த மாதிரி நீங்களும் தேவையான அளவு உப்பு சேர்த்து குறைவாக சேர்த்துக்கோங்க. தண்ணி பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணுங்க, இது கரெக்டாக இருக்குங்க. போண்டா பொரிச்சுட்டு ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் போண்டா. ஸோ இப்போ என்ன பண்ணலாங்கன்னா, ஒரு வானலியில் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாங்க. நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு, போண்டா மாவு பொரிக்கிறதுக்கு தயாராகிடுச்சுங்க. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் தாங்க குக் பண்ணணும். ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஸோ மீடியமாக வச்சுக்கோங்க. வெளியே வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வேகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒவ்வொன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பிடலாங்க. ஈவனாக குக் ஆகணுங்க, அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்து கவனமாக செய்யுங்க. பாருங்கள் இப்போ நல்லா குக் ஆகிட்டுருக்கு. பாருங்கள் கலர் நல்லாயிருக்கு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. இப்போ வந்து வீட்டில் நமக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் தேர்ந்துருச்சு, இல்லை மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது டக்குன்னு செஞ்சிடலாம். வீட்டில் வந்து எல்லா மாவு எப்போவுமே நம்ம ரெடியாக வச்சு தான் இருப்போம். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி எடுத்து டக்குன்னு செஞ்சிடலாங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராங்க, அவங்களுக்கு வேணால் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அவங்களும் ரொம்ப விருப்பமாக டேஸ்டியாக சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த போண்டா சாப்பிட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் புத்தம் புதிய வீடியோக்களை பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அன்டில் தென், பை ஃப்ரம் அஜந்தா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.